அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா பக்ராவினுடைய 2வது வசனம் இந்த குர்ஆனை பற்றி கூறுகிற போது, ஹுதல் லில் முத்தகீன், இந்த குர்ஆன் இறையச்சமுடையவர்களை நேர்வழியில் நடத்தும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நாம் அடிக்கடி குர்ஆனுடைய இன்னொரு வசனத்தை கேட்டிருப்போம், அதுதான் சஹுரு ரமலான் அல்லதி உன்சில பீஹில் குர்ஆன், ரம்லான் மாதம் எத்தகையதென்றால் அதில்தான் அல் குர்ஆன் அருளப்பட்டது. ஹுதல் லின்நாஸ், முழு மனித சமுதாயத்துக்கும் அது நேர்வழியை காட்டக்கூடியது. இந்த ரெண்டு வசனங்களையும் பார்க்கும்போது ஒரு சின்ன சந்தேகம் வரலாம். ஒரு வசனத்தில் இறையச்சமுடையவர்களுக்கு நேர்வழியை காட்டும் என்று நாம் புரிந்து கொள்கிறோம், இன்னொரு வசனத்தில் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் நேர்வழி காட்டக்கூடியது என்கிற ஒரு தகவலை புரிந்து கொள்கிறோம். ரெண்டும் ஒன்றுக்கொன்று முரண்பட்ட மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படலாம். இதை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், ஹிதாயா ஹுதல் என்று இங்கிருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த வார்த்தையை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தங்கள் இருக்கிறது. ஒன்று, நேர்வழி காட்டக்கூடியது என்பது. இன்னொன்று, நேர்வழியில் செலுத்தக்கூடியது என்பது. ஹுதல் லின்நாஸ் என்று சொன்னால் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் நேர்வழியை காட்டக்கூடியது இந்த வேதம் என்பது அர்த்தமாகும். ஹுதல்லில் முத்தகீன் என்று சொன்னால் இறையச்சமுடையவர்களை நேர்வழியில் நடத்தும், அவர்களை நேர்வழியில் கொண்டு சேர்க்கும் என்பது இதனுடைய அர்த்தம். இதை புரிந்து கொள்வதற்கு இந்த வசனம் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேறு சில வசனங்களை நாம் பார்க்கலாம். அழிக்கப்பட்ட ஒரு சமுதாயம் தான் சமூத சமுதாயம். அந்த சமுதாயத்தை பற்றி அல்லாஹு தஆலா 41வது அத்தியாயத்தின் 17வது வசனத்தில், வஅம்மா சமூத் ஃபஹதைனாஹும், சமூத் சமுதாயத்தை பொறுத்தளவில் நாம் அவர்களுக்கு நேர்வழியை காட்டினோம். ஃபஸ்தஹப்புல் அமா அலல் ஹுதா, அவர்கள் நேர்வழியை விட குருட்டுத்தனத்தை தான் விரும்பினார்கள். இங்கு ஃபஹதைனாஹும், அவர்களை நேர்வழியில் செலுத்தினோம் என்று சொல்ல முடியாது. அவர்கள் நேர்வழியை எடுத்துக்கொள்ளவில்லை, நேர்வழி காட்டப்பட்டது. இன்னொரு இடத்துல அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னக்க லா தஹ்தி மன் அஹ்பப்த, நபியே நீங்கள் விரும்பியவர்களை எல்லாம் நேர்வழியில் உங்களால் செலுத்த முடியாது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த இடத்தில் நேர்வழியை காட்ட முடியாது என்று சொல்ல முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்வழியை காட்டுவதற்காக வந்தவர் தான். எனவே இந்த குர்ஆனுடைய வசனத்தை நாம் புரிந்து கொள்வது, ஹுதல்லில் முத்தகீன் என்று சொல்கிற போது இறையச்சமுடையவர்களை நேர்வழியில் நடத்தும் என்று நாம் மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டும். ஹுதல்லின் நாஸ், முழு மனித சமுதாயத்திற்கும் நேர்வழியை காட்டக்கூடியது என்று நாம் மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹாவிலே இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்று நாம் சொல்கிறோம். அதுக்கு நாம் அர்த்தம் செய்கிற போது, யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக என்று நாம் அர்த்தம் செய்கிறோம். அந்த இடத்தில் நேர்வழியை காட்டுவாயாக என்பதை விட, யா அல்லாஹ் எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக என்கிற பொருள்தான் பொருத்தமானது. இதில் இன்னொரு சந்தேகம் வரலாம். குர்ஆன் வந்து தக்வாவுடையவர்களுக்கு, இறைவனை அஞ்சக்கூடியவர்களைத்தான் நேர்வழியில் நடத்தும் என்பது குர்ஆனுடைய குறைபாடா என்று நாம் எடுத்துக்கொண்டால், அது குர்ஆனுடைய குறைபாடு கிடையாது. ஒரு பொருளை ஒருவர் பார்க்க வேண்டுமென்றால் பார்ப்பவருடைய கண்ணிலும் ஒளி இருக்க வேண்டும், பார்க்கப்படுகிற பொலியின் பொருளிலும் ஒளிப்பட வேண்டும். நமக்கு நன்றாக பார்வை இருக்கிறது, இருட்டுக்குள் ஒரு பொருளை பார்த்தால் அந்த பொருள் எங்களுக்கு தெரியாது. ஒரு பொருள் நல்ல பிரகாசமாக இருக்கிறது, சூரியன் வெளிச்சமாக இருக்கிறது, என்னுடைய கண்ணிலே பார்வை இல்லை என்றாலும் எனக்கு அது விளங்காது. குர்ஆன் வந்து சூரியனை போல பிரகாசம் உடையதாக இருக்கிறது. யாருடைய உள்ளத்தில் பார்வை இருக்கிறதோ, யாருடைய உள்ளத்தில் இறையச்சம் என்கிற பார்வை இருக்கிறதோ, அவர்களுக்கு அது அவர்களை அது நேர்வழியில் செலுத்தும். இது வந்து குர்ஆனுடைய குறைபாடு கிடையாது. யாருடைய உள்ளத்தில் இறைவனை பற்றிய அச்சம் இல்லையோ, அவர்களுக்கு அவர்களை அது நேர்வழியில் செலுத்தாமல் இருப்பது குர்ஆனுடைய குறைபாடு கிடையாது, அந்த நபருடைய உள்ளம் சார்ந்த குறைபாடாக இருக்கும். எனவே இறைவனை அஞ்சக்கூடியவர்களை குர்ஆன் நேர்வழியில் நடத்தும் என்று சொல்வது குர்ஆனுடைய குறைபாடாக இருக்காது. யார் இறைவனை அஞ்சவில்லையோ அது அவர்களுடைய குறைபாடாக இருக்கிற காரணத்தினால் இது குர்ஆனுடைய குறைபாடு கிடையாது. எனவே இந்த அடிப்படையிலே, அதாவது ஹுதல்லில் முத்தகீன் என்பதை இறையச்சமுடையவர்களுக்கு நேர்வழியை காட்டும் என்று நாம் மொழிபெயர்ப்பு செய்யக்கூடாது, இறையச்சமுடையவர்களை நேர்வழியில் நடத்தும் என்று நாம் மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டும். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக என்று புரிந்து கொண்டே அந்த சூராவை நாம் ஓத வேண்டும். பொதுவான இடங்களை சொல்லப்படுகிற போது அது முழு மனித சமுதாயத்தையும் மனித சமுதாயத்துக்கும் வழியை காட்டக்கூடியது. என்றால் அல்லாஹு தஆலா மனிதனுக்கு நேர்வழியையும் காட்டியிருக்கிறான், வழிகேட்டையும் காட்டியிருக்கிறான். இன்னா ஹதைனாஹு ஸபீல இம்மா ஷாக்கிரன் வ அம்மா கஃபூரா, மனிதனுக்கு நன்றி செலுத்துகிற வழியையும் நாம் காட்டியிருக்கிறோம். ஹதைனா காட்டியிருக்கிறோம், அதாவது மறுக்கக்கூடிய நன்றி கெட்டதனமாக நடக்கக்கூடிய வழியையும் காட்டியிருக்கிறோம். அதில் தேர்ந்தெடுக்கிறது அவனுடைய சுதந்திரத்தில் இருக்குங்கிற கருத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே ஹிதாயத் என்றால் என்ன என்கிற இந்த சரியான விளக்கத்தோடு நாம் குர்ஆனை ஓதுகிற போதும் பிரார்த்தனை செய்கிற போதும் அந்த எண்ணத்தோடு நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஓதுகிற போதும் அப்படி புரிந்து கொண்டால்
குர்ஆனுடைய வசனங்களுக்கு இடையில் முரண்பாடு இருப்பது போல், அது குறைபாடு இருப்பது போல் ஒரு தோற்றம் ஏற்படுவதை நாம் தவிர்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். மற்றும் ஒரு வசனத்தில் உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.